உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 14/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 32 வெள்ளிக்கிழமை வளர்பிறை இன்றைய திதி அஷ்டமி திதி 12:04 வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு நவமி. இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும் மாலை 4:30 முதல் 5:30 வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் மாலை 3:00 முதல் 4:30 வரை இருக்கு. இன்றைய சூலம் மேற்கு, அதற்கான பரிகாரம் வெள்ளம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள்: சாத்தூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பவனி வரும் காட்சி. இன்றைய பொது பலன்கள்: தங்கநகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய, புதிய பொறுப்பினை ஏற்க, முக்கிய பிரமுகர்களை சந்திக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்க இன்றைய நாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பாராத புகழ் பெருமை எல்லாம் உண்டாகக்கூடிய நிலை இருக்கு. வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கு. எல்லா வகையிலுமே அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் வெளி வாட்களின் தொடர்புகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கும். பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். எடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் வந்து சேரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரனுக்கு முதலில் சந்தேகப்படுவதை நிறுத்துவது நல்லது. குடும்பத்தினர் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியதும் அவசியமாக இருக்கும். கவனம் மறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எளிதில் முடித்துவிடலாம் என நினைத்த காரியங்கள் கூட சில இருபறியில் போய் முடியும். பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற வீண் விரயங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று பூர்த்தியாகக்கூடிய நிலை இருக்குது. எதிர்பாராத பணவர உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரைய காரியங்களாம் நீங்கள் செய்து காட்டுவீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். அதே நேரத்தில் மற்றவர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய புகழும் பேரும் கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய
திறமைகள் வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும். கணவன் மனைக்குள் அன்யோன்யம் அதிகரிக்கும். தோற்ற பொலிவு கூடும். கடனாக வாங்கியிருந்த பணத்தை தற்போது நீங்கள் திருப்பி தருவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். எல்லா வகையிலுமே சில பிரச்சனைகள் உருவாகக்கூடிய நிலை இருக்குது. எதிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பலம், பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல சாதகமான சூழல் உருவாகும். கணவன் மனைக்குள் அன்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.